என் ஃப்ரெண்ட் அமாவாசைன்ட்டு இருக்கிற எல்லா வாட்டருக்கனையும் புறக்கி எடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஒரு இடத்துல நல்லா கொட்டிட்டு இதை வச்சு ஒரு கிரேசியான எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் போட் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிச்சிட்ருக்கானுங்க. மொதல் பேஸ் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா வாட்டருக்கனையும் டேப் போட்டு ஒட்டி ஒரு வழியாக பேஸ் தயாரிச்சிட்டாங்க. பார்க்கவே அவ்வளோ நீட்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். அதுக்கப்புறம் ரியல் போட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கட்டிட்டு இருக்கானுங்க. இந்த போட்டை பார்க்க உண்மையிலேயே ரியலாக தாங்க இருக்குது. இந்த போட்டை அலேக்கா தூக்கிட்டு போய் நான் தாண்டா பாகுபலி அப்படிங்கிற மாதிரி லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுருக்கானுங்க. ஏன்னா இந்த போட்டை எப்போ எப்படி பிடிக்கிட்டு போகணுமே தெரியாதுங்க. இந்த போட்டு மூழ்கிடும் தான் நினச்சேன், ஆனால் செம்மையாக போகுதுங்க. என் ஃப்ரெண்டு கடையில் போய் 20 பாட்டில் சென்டர் ப்ரெஸ் பாட்டில் ஃபுல்லாமே வாங்கிட்டு வந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் ரோடர் ஒன்று எடுத்துருக்கானுங்க. இந்த ரோடரில் வச்சு சென்டர் ப்ரெஸ்ஸை ஏற்றினா என்ன ஆகும் அப்படிங்கிற கிரேசியான எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக சென்டர் ப்ரெஸ் ஃபுல்லாமே நடு ரோட்டில் கொட்டி வச்சுருக்கானுங்க. இதை கொட்டி வச்சு ஒரு வழியாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இதை ஏற்றினா என்ன ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பிரிமெண்ட்டை கிரேசியாக யோசிச்சு சம்மர் ரூம் போட்டு யோசிச்சு பண்ணியிருக்கானுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதுவும் இல்லாமல் இந்த சென்டர் ப்ரெஸ்ஸை நல்லா உரிச்சு ஒரு மேட்டில் போட்டு இதை ஏற்றினா என்ன ஆகும் அப்படிங்கிறது நல்லா யோசிச்சு பண்ணிருக்கானுங்க. இதை யோசிச்சு பண்ணானுங்களான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி. இதை ஏத்தனே டயர் ஃபுல்லா சென்டர் பிரஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ஜவ்வா ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாட்டில போட்டு போட்டு பாக்குறானுங்க, சும்மா நச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என் ஃப்ரெண்டுன்ட்டு ரெண்டு கட்டையாக ரெண்டு சைடில் கரெக்டாக கட்டிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் லாட்ஸ் ஆஃப் டியூப் லைட் எடுத்துகிட்டு இந்த டியூப் லைட்டை அந்த கட்டை மேலே 1x1 நல்லா அடிக்க கட்டிக்கிறாங்க. அதோட ஷேப் இப்படி தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் பைக் விசஸ் டியூப் லைட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக்கு வேகமாக ஏற்றிட்டு வந்து டியூப் லைட்டில் ஏற்றிட்டானுங்க. பட் கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தாலும் கழுத்தில் கையில் அப்படிங்கன்னு நல்லா கீச்சி விட்டுருக்குங்க. பட் எதுவுமே அவ்வளோன்னு தான் சொல்லணும். என் ஃப்ரெண்டுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு கிரேசியாக இருந்தது. எனிவே உங்களுக்கு கிரேசியாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பெல் இருக்கும் அழி